கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேப்டிசம் அண்ட் ஓவர்வியூ, ஞானஸ்நானம் இல்லாவிட்டால் திருமுழுக்கு ஒரு பொது பார்வை. கிறிஸ்தவத்தில் எல்லா சபைகளிலும் ஏறத்தாழ நான் அறிந்த மட்டும் ஏதோ ஒரு வகையில் ஞானஸ்நானம், திருமுழுக்கு, பேப்டிசம் கண்டிப்பாக இருக்குது. ஒருவேளை அந்த திருமுழுக்கு கொடுக்கிற முறை, யாருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார்கள் என்பதில் சில வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லா கிறிஸ்தவ சபைகளிலேயும் திருமுழுக்கு, ஞானஸ்நானம், பேப்டிசம் என்று ஒன்று இருக்குது. இன்றைக்கு அதை குறித்த ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம், அது உங்களோடு கூட இந்த ஊழியர் பயிற்சி வகுப்பில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கூடுமானால் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது, ஞானஸ்நானத்தை பற்றி வேதாகம பார்வை, பிப்ளிக்கல் பெர்செப்ஷன் ஆஃப் பேப்டிசம். திருமுழுக்கை பற்றி வேதாகம பார்வை, அதில் ஒரு 5 குறிப்புகளை சொல்கிறேன். 1, இட் கமென்ஸ் வித் காட், அது தேவனிடத்திலிருந்து தொடங்கியது. ஞானஸ்நானம் கொடுக்கும்படி தேவன் ஒரு மனுஷனை அனுப்பினார், அவன் பெயர் யோவான். அப்போ அப்படி திருமுழுக்கு கொடுக்க வேண்டும், குறிப்பாக பாவ மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கிறிஸ்தவத்தில் உள்ள கான்செப்ட், அதனுடைய தொடக்கம் தேவன் என்று பார்க்கிறோம். 2வது, அது தேவனுடைய கட்டளை. ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், இரண்டுமே இறை கட்டளை, தேவ கட்டளை. இயேசு சொன்னார், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தேவ கட்டளை. 3வது, ஞானஸ்நானம் என்பது நம்முடைய விவிலியத்தின் அடிப்படையில், வேதாகமத்தின் அடிப்படையில் தேவ ஆலோசனை. இட் இஸ் த கவுன்சில் ஆஃப் காட். அநேகர் ஞானஸ்நானம் எடுக்காதபடிக்கு தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார்கள். அவங்க ஞானஸ்நானம் எடுக்காதபடிக்கு ஒரு சபையின் உபதேசத்தை தள்ளி போட்டார்கள் என்றல்ல. இயேசுவே சொன்னார், அவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார்கள் என்று சொல்லி. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவ ஆலோசனை என்ற தலைப்பிலே நான் ஒரு கைப்பிரதி ஏசியில் இருக்கும்போது எழுதியிருக்கிறேன். 100கணக்காக அந்த கைப்பிரதி விநியோகிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, 4வது மிக முக்கியமான, எல்லாமே முக்கியமான ஒன்று தான். வேதாகம பார்வையில் ஞானஸ்நானம் என்பது இட் இஸ் எ கவெனன்ட் வித் காட், தேவனோடு இறைவனோடு நாம் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது தேவனோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை. 5வது, ஞானஸ்நானம் வேதத்தின் பார்வையில் தேவ நீதியை நிறைவேற்றுவது. இட் இஸ் ரைட் வித் காட் அண்ட் வி ஆர் எக்ஸிக்யூட்டிங் வாட் இஸ் ரைட் வித் காட். பிரியமானவர்களே, யோவான் இடத்துல இயேசு சொல்லுவார், தடை செய்யாத, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்தவத்தில் என்ன செய்கிறோம்? தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம். ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. நான் ஊழியத்துக்கு வந்த புதிது, என்னை சந்திப்பதற்காக ஒரு ஐயா வந்திருந்தார். ஏறத்தாழ ஒரு துறவி போல இருந்தார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் முன்னால் ஒரு முகமதியர் என்றும், உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு பேராசிரியராக இருந்ததாகவும் தன்னை அறிமுகப்படுத்தினார். அதில் ஒரு முறை கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் ஆஃப் ரிலீஜன், மதங்களை ஒப்பிட்டு உள்ள ஒரு பாடம். அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் ஆஃப் ரிலீஜன் எடுக்கும்போது எல்லா மதங்களையும் பற்றி அவர் சொல்ல வேண்டும். அப்போது கிறிஸ்தவ மதத்தை குறித்து அந்த முகமதிய பல்கலைக்கழகத்திலே இந்த முகமதியர் பாடம் எடுக்கும்போது கிறிஸ்தவ மதத்தை பற்றி சொல்லும்போது அவருக்குள்ளே கிறிஸ்துவின் ஒரு தாக்கம் ஏற்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். ரட்சிக்கப்பட்ட அவரை ஒரு அறையில் அடைத்து வைத்து மிக கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். பிரியமானவர்களை, இன்னொரு நண்பருடைய உதவியோடு அங்கேருந்து தப்பி அவர் ஓடி வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு துறவி போல பல இடங்களிலும் போய் கிராமம் கிராமமாக பட்டி தொட்டியாக அலைந்து திரிந்து இயேசுவை பற்றி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்படியே அவர் சென்னைக்கு வந்திருக்கிறார். பிரியமான அநேக மொழியில் வல்லவர், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, அது மாத்திரமல்ல எபிரேயத்தையும் கிரேக்கத்தையும் மிக சரளமாக பேசுகிறார். நல்ல ஒரு கல்லூரி விரிவுரையாளர். என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு கிறிஸ்தவத்தை நான் ஏற்றுக்கொண்டது என்னை ரட்சித்தது. ரட்சிப்பு என்பது கிருபை, அது கிரியை அல்ல. நம்முடைய கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட முடியும். அதுதான் என்னை ஈர்த்தது அப்படின்னு. அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ என்னை கேட்டால், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களை பற்றி சொன்னாங்க, கொஞ்சம் இன்டலெக்சுவலாக அவர் பதில் சொல்லுவார், அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்தினாங்க. அதான் வந்தேன்னார். என்ன கேளுங்க என்று சொன்னேன். அவர் சொன்னார், கிருபையினால தானே ரட்சிக்கப்பட்டோம். ஞானஸ்நானம் என்று தண்ணீரில் மூழ்கி எழும்புவதனாலே நமக்கு ரட்சிப்பு வருமா என்று கேட்டார். பிரியமானவர்களே, ஒரு தண்ணீரில் மூழ்கி எழும்புவதனால ரட்சிப்பு வந்துவிடுமா என்று கேட்டார். இல்லை, நான் அப்படி ஒரு கிரியை செய்து என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் கேட்பது மிக சரியான கேள்வியாக தோன்றுகிறது. அப்படி தண்ணியிலே மூழ்கி எழும்புவதனால நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று சொன்னால் அது ஏதோ பைத்தியக்காரத்தனமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இயேசு திருமுழுக்கு எடுத்தார். அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறது என்று சொன்னார். என்னுடைய ஞானமெல்லாம் அவருடைய ஞானத்துக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. எனக்கு அது தேவையா என்று தெரியவில்லை. கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிற நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா என்று தெரியவில்லை. நிச்சயமாக ஞானஸ்நானம் எடுக்கிறதுனாலே, ஒரு தண்ணியில் மூழ்கி எழும்புவதனாலே ஒரு பெரிய கிரியில். ஆனால் என் இயேசுக்கு கீழ்ப்படுகிறதுனால, எனக்கு புத்தியனமாக தோன்றுகிற ஒன்றை என் இயேசு சொன்னார், என் தேவன் சொன்னார் என்று நான் நிறைவேற்றும்போது அது தேவ நீதியாக இருக்கிறது என்று சொன்னேன். என் முன்னால் அந்த எழும்புனா, நான் இத்தனை ஆண்டுகளாக போகிறேன், யாரும் எனக்கு இதை சொல்லலை, எனக்கு உடனே பேப்டிசம் கொடுங்க என்றார். நான் சொன்னேன், நான் இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நான் எங்களுக்கு பாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், நீங்கள் ஏன்ட்டு தான் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னேன். பிரியமல்ல என்னுடைய தினத்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்போது நான் ஒரு 33, 34, 35 வயதுக்குள்ளாக இருந்திருக்கு, வந்த புதிது ஒரு சில வாரங்களுக்குள்ளாக இருந்திருக்கின்ற சம்பவம். பிரியமணி இப்போ நினைவுக்கிறது. பாஸ்டர் சுந்தரையா அவரை என்னிடத்தில் அனுப்பி வைத்திருந்தார். இதற்காக சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் அவர்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறார். சரியா தவறா, தேவையா தேவை இல்லையா என்பதை விட, அது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய ஆலோசனை. இயேசு எடுத்திருக்கிறார், நான் எடுக்கிறேன், அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறது. பிரியமானவர்களே, இரண்டாவது பேப்டிசம் என்ற சொல். பேப்டிசம் என்ற சொல் கிரேக்கத்தில் பேப்டிஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. குறித்து கொள்ளுங்கள், BAPTISMA, பேப்டிஸ்மா. அந்த கிரேக்க சொல்ல அப்படியே ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்று வைத்து விட்டார். அந்த கிரேக்க சொல்ல அப்படியே ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்று வைத்து விட்டார். பேப்டைஸ் என்ற வினைச்சொல், வேர்ப், அது கிரேக்கத்தில் பேப்டிசோ, BAPTIZO, பேப்டிசோ என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த பேப்டிசம், பேப்டிஸ்மா, பேப்டிசோ அப்படின்னா என்ன பொருள்? ஆங்கிலத்தில் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, to immerse, dip, submerge. தமிழில் முழுக்குதல், பேப்டிஸோ என்றால் முழுக்கு, பேப்டிஸ்மா என்றால் முழுக்குதல், மூழ்குதல். ஒரு கப்பல் தண்ணீரிலே மூழ்கிவிட்டாலும் கிரேக்கத்திலே அந்த ஷிப்புக்கு த ஷிப் இஸ் பேப்டைஸ்ட், பேப்டிஸோ, அந்த ஷிப்பு மூழ்கிவிட்டது. அதான் அதனுடைய எளிமையான ஒரு பொருள். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம் என்ன என்று பார்த்தோம். ஆனால் இந்த முழுக்கு, இந்த சடங்கு கிறிஸ்தவத்திலே தொடங்கவில்லை. யூத மார்க்கத்திலேயே இந்த சடங்கு இருக்கிறது. ஒரு படம் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் யூத மார்க்கத்திலே அந்த சடங்கு இருக்கிறது. அதற்கு பெயர் மிக்வா என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இருக்குது மிக்வா, MIKVA. இந்த மிக்வா அப்படிங்கிறது ஒருவேளை நம்முடைய தமிழிலிருந்து, அநேக எபிரேய சொற்கள் தமிழிலிருந்து போனது. ஏலோகிம் என்று சொன்னால் எல்லாம் என்ற அர்த்தம். அது ஆங்கிலத்தில் ஆல், அதை தான் அரேபிக் மொழியில் அல், எல்லாம், அதான் ஏலோகிம். அவர் யார்? எல்லாம். அதே போல் இந்த மிக்வா என்பது முக்கு, முக்குதல், மூழ்கடித்தல், அதிலிருந்து போன ஒரு பொருளாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, அவங்க ஸ்நானத்துக்கு ஒரு சொல் பயன்படுத்துகிறாங்க, டெவிலா. டெவிலா, TEVILAH அப்படின்னா முழுக்குதல், அதுக்கும் முழுக்குதல் என்று பெயர். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு படம் காட்ட வேண்டும் என்று இன்றைக்கு அந்த படத்தை கொண்டு வந்தேன். இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாகவே இந்த மிக்வா என்ற ஒரு சடங்கு யூத ஜனங்களுக்கு இருக்குது. இந்த திருமுழுக்கு என்ற ஒரு சடங்கு யூத ஜனங்களுக்கு இருக்குது. இப்போதும் அந்த மிக்வா என்ற சடங்கு யூத ஜனங்களுக்கு இருக்குது. அவங்க ஒரு மதச்சடங்காக, ஒரு புனித நீராடலாக பல காலகட்டங்களில், குறிப்பாக ஒரு கடலில் இல்லை ஒரு நதியில் அந்த மூழ்கிற சடங்கை அவங்க நிறைவேற்றுறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இயேசுனுடைய நாட்களுக்கு முன்பாகவே இந்த சடங்கை வந்து பல காரியங்களுக்காக செய்வாங்க. குறிப்பாக அந்த ஸ்திரீகளுடைய, அவங்களுடைய அந்த மாதவிடாய் முடியும் போது, இல்லை ஒரு வியாதி சுகமாகும்போது, இல்லை பிணத்தாலே தீட்டுப்பட்டவன் அந்த தீட்டு நீங்குவதற்காக, இல்லை ஒரு ஊழிய பிரதிஷ்டைக்காக, அவர்களை தமிழில் வாசிக்கிறோம், அவனை ஸ்நானம் பண்ணி, ஆரோனியம் குமாரியும் ஸ்நானம் பண்ணு. இந்த ஸ்நானம் பண்ணுறது தண்ணி தெளிச்சல்ல, தண்ணி ஊற்றியல்ல, முழுக்கி. அதான் அவங்க யூதோடைய. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு குறிப்பாக இருந்தது. பிரியமானவர்களே, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே, இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்பாக இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் அவங்க தீட்டு முடியும் போது இந்த முழுக்க கொடுக்கறதுனால, அப்போ தான் அவங்க தீட்டு கழியும். வீடுகள்லேயே அந்த நாட்கள்லேயே இப்படி தொட்டி கட்டியிருக்காங்க. இந்த தொட்டிக்கு பேர் தான் மிக்வா, முக்கிறதுக்கான தொட்டி தண்ணியில். இன்றைக்கும் இந்த சடங்கு யூதர்கள் மத்தியில் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்குள்ள தொட்டி படத்தை காட்டுறேன். நம்ம சர்ச்சில் எடுத்தோமா நினச்சிடாதீங்க. இன்றைக்குள்ள தொட்டி. அப்போ யூத மார்க்கத்திலேயே இந்த மிக்வா என்ற ஒரு சடங்கு இருக்கிறது. பிரியமானவர்களை, அவளை தண்ணீரில் முழுக்கி எடுக்கிற ஒரு சடங்கு ஜூயிஷ் ட்ரெடிஷன். ஜூயிஷ் ட்ரெடிஷனில் மாத்திரம் நல்ல பிரியமானவர்களே, பல நாடுகளில் பல விதங்களில் கிறிஸ்துவுக்கு முன்பாகவே இந்த சடங்கு இருந்திருக்கிறது. நம்ம நாட்டிலையும் புராண கதையிலேயே தெளிவாக இந்த சடங்கை பார்க்கிறோம். குறிப்பாக ராமருடைய வாழ்க்கையில் இந்த சடங்கை பார்க்கிறோம். ராமர், பிரியமானவர்களே, வரலாற்றின்படி கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். இந்த ராமர் என்பது பிரியமானவர்களே நம்முடைய வேதாகமத்தில் உள்ள கதாபாத்திரம். நோவாவுடைய ஒரு பிள்ளை காம், அவனுடைய பிள்ளை கானான், கானானுடைய பிள்ளை பிரியமானவர்களே குஷ். இந்த குஷுக்கு 3 பிள்ளை. ஒன்று ராமா, இன்னொன்று சிவா, இன்னொன்று நிம்ரோத். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். பிரியமானவர்கள் இவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்க? பாபிலோனில், ஏதேன் பாபிலோன். அங்கே தான் நிம்ரோத். இவங்க 3 பேரை வச்சு, குஷுடைய 3 பிள்ளைகளை வைத்தான் இன்றைக்கு 3 பெரிய மதங்கள் தோன்றி இருக்கின்றன. இந்த குஷுடைய இந்த பிள்ளைகள் பிரியமானவர்களே கிழக்க இன்னும் அவங்க இடம்பெயர்ந்து வர்றாங்க. அப்போ அவங்க ஆப்கானிஸ்தானில் அவங்க குடியேறிய இடம்தான் இன்றைக்கு இருக்கிற இண்டோ குஷ் மவுண்டன். இன்னும் கிழக்கே வந்தவர்கள் இமயமலை பகுதியிலே குடியேறினார்கள். அந்த குஷ் இன மக்கள் குடியேறின இடம்தான் காஷ்மீர். இந்த காஷ்மீரை தான் ஆங்கிலேயர்கள் பின்னாட்களிலே காஷ்மீர் என்று சொல்லிவிட்டார். குஷின மக்கள் வந்து குடியேறின இடம்தான் காஷ்மீர். அதில் ஒருவர், அந்த குஷின ஒரு தலைவன் கொஞ்சம் தெற்கே நகர்ந்து வருகிறான். வட இந்தியாவிலே ஒருவேளை அயோத்தி பகுதியாக கூட இருக்கலாம். அங்கே வந்தவர் தான் ராமா, அந்த குஷுடைய 7ஆம் தலைமுறை ராமர் என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் ராமருடைய ஒரு பிள்ளையினுடைய பெயரே குஷ், ஒரு பிள்ளையினுடைய பேர் லவா, இன்னொரு பிள்ளையினுடைய பேர் குஷ். இவரெல்லாம் குஷ் என்ற மக்கள். ஒரு யுத்தம் வருகிறது பிரியமானவர்களே. அங்கே ராவணனுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார். அந்த நாட்களில் ஒரு ராஜாவை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ராணியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் சாலமோனுக்கு 1000 மனைவி, 1000 திருமணம் கோயிலில் வச்சு கட்டல. ஆனால் அந்த ராஜாக்களை பிடிக்க போகும்போது ராணியை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா அந்த ராஜாக்கள் ராணியை சரண்டர் பண்ணிடுவாங்க. பட்டத்து ராணி ராவணன் பிடித்து கொண்டு போகிறான். பிரியமானவர்களே ராவணனோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். ராவணனை அவரால் ஜெயிக்க முடியவில்லை. தந்திரமாக அவருடைய தம்பி விபூஷணனுடைய துணையை கொண்டு ராவணனை கொன்று விடுகிறார். ராமர் ரொம்ப நல்லவர். அவர் ராவணனை கொன்று விட்டு வரும்போது ஒரு நல்லவனை கொன்று விட்டனே என்று அவருடைய மனம் துடிக்கிறது. நம்முடைய மண்ணிலே கால் வைப்பதற்கு முன்பாக பிரியமானவர்களே அந்த பாவச் செயலுக்கு காரணமாக இருந்த அந்த வில்லை அவர் முறித்து போடுகிறார். அவர் வில்லை முறித்த இடம்தான் தனுஷ்கோடி. தனுஷ்கோடி என்றால் வில்லை முறிப்பது. அப்படி அந்த பாவத்துக்கு இல்லாவிட்டாலும் அந்த தவறான செயலுக்கு காரணமாக இருந்த வில்லை முறித்த பிறகு கூட அவர் மன நிம்மதி அடையவில்லை. அதனால் அந்த மண்ணிலே கால் வைப்பதற்கு முன்பாக ராமேஸ்வரத்திலே அவர் பாவம் போக்குவதற்காக நீராடுகிறார். அதான் இன்றைக்கு அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு முறை அவர் நீராடின பிறகும் அவர் செய்த அந்த தவறு அவரை விட்டு போய்விட்டது என்று அவருக்கு எண்ணம் வரவில்லை. 12 இடங்களிலே அவர் நீராடினார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள் இது வரலாறாக இருக்கலாம், இதிகாசமாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம். ஆனால் பாவம் போக்குவதற்காக நீராட வேண்டும் என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. அதிலேயே ஒரு உண்மையும் இருக்கிறது. நீராடுகிறதுனால இந்த பாவம் போய்விடவில்லை. 12 முறை நீராட வேண்டியதாக இருந்தது பிரியமானவர்களே. அதனால்தான் அந்த தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் நீராடினவர்கள் மீண்டுமாக கங்கையில் நீராடுவார்கள். கங்கையில் நீராடினவர்கள் மீண்டுமாக ராமேஸ்வரத்தில் நீராட வருகிறார்கள். ஒரு இடத்துல நான் நீராடினதினாலே என்னுடைய பாவம் போய்விட்டது என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, போகாது என்பதைத்தான் அந்த காரியம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த பழக்கம் கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது. திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவன் கொண்டு வந்த ஒரு பழக்கம் அல்ல, அதுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது. நம்முடைய வழக்க சொல்லிலே இன்றைக்கும் யூதர்கள் மத்தியிலே இருக்கிறது, இன்றைக்கும் புனித நீராடல் பிற மதங்களிலே இருக்கிறது. அதனால் இந்த ஞானஸ்நானம், பேப்டிசம், திருமுழுக்கு பிரியமானவர்களை ஏதோ ஒரு கிறிஸ்தவத்தை சேர்ந்தது மதமாற்றத்துக்கானது என்றல்ல. இன்றைக்கு யூதர்கள் இந்த திருமுழுக்கை மதமாற்றத்துக்காகவும் பயன்படுத்துகிறார். யூத மதத்தில் ஒருவன் சேர வேண்டும் என்று சொன்னால் திருமுழுக்கு எடுக்க வேண்டும். சரி, பொதுவான நம்முடைய பேச்சு வழக்கத்திலேயே அந்த குடும்பத்திலேருந்து சண்டை போட்டு விட்டு போகும்போது சொல்லுவான், அந்த குடும்பத்துக்கு நான் முழுக்கு போட்டு விட்டேன் என்பான். ஒரு குடிகாரன் மனம் மாறின பிறகு சொல்லுவான், நான் குடிக்கு முழுக்கு போட்டு விட்டேன் என்று சொல்லுவான். ஒரு பையன் ஒருவேளை சண்டை போட்டு விட்டு ஒரு திருமணமானவன் தன் மனைவியை கூட்டி கொண்டு குடும்பத்தை விட்டு வெளியே போகிறான் என்றால் அந்த அப்பா சொல்லுவார், போனால் தலைமுழுகிட்டு போடா அப்படிம்பார். அப்போ அந்த பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவதற்கு பிரியமானவர்களே முழுக்கு என்ற ஒரு சடங்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அது யூத மார்க்கத்திலே அமைந்திருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்திலேயும் அதற்கு ஏராளமான பின்னணி உண்டு, அநேக மதங்களிலே இருக்கிறது. இந்த திருமுழுக்கு புதிய ஏற்பாட்டிலே எப்படி எடுத்தார்கள், இந்த சடங்கை எப்படி நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான 3-4 எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லுகிறேன். ஒன்று, யோவான் யோர்தான் நதியில் நான் சொன்னது போல் அந்த மிக்வா அது அதிகமாக ஒரு நேச்சுரல் சோர்ஸ், இயற்கையான சூழலில் தான் பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த பெண்கள் அவங்க தீட்டு நீங்குவதற்காக அவங்களுக்கு இப்படி ஒரு திருமுழுக்கு சடங்கு இருந்தபோது அது வீடுகளில் ஜபாலயங்களில் தொட்டி கட்டி செய்திருக்கிறாங்க. மற்றபடி அவங்க நேச்சுரல் சோர்ஸ் நதி கடல் இந்த பகுதியில் தான் அந்த முழுக்கை கொடுத்துருக்குறாங்க. அதனால் யோவான் ஸ்நானகனும் யோர்தான் நதியில் தான் அவர் திருமுழுக்கு கொடுக்கிறார். யோர்தான் நதியில் தான் திருமுழுக்கு கொடுக்கிறார். யோர்தான் நதியிலே தண்ணீர் குறைவாக இருக்கும்போது பிரியமானவர்களே தண்ணீர் நிறைந்த ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஆளை முழுக்கி எடுப்பதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அப்படி தண்ணீர் நிறைந்த இடத்திற்கு போய் முழுக்கு கொடுக்கிறார். அப்போ இன்றைக்கு எப்படி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும்? பிரியமானவர்களே மறையில் ஒரு கோட்பாடு உண்டு, த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ், முதலாவது அதை எப்படி செய்தாங்க அப்படி நம்ம செய்வோம், அதை தொடங்கி வைத்தவர்கள் எப்படி செய்தாங்க அப்படி நம்ம செய்வோம், எங்கே நம்முடைய தொடக்க புள்ளி இருக்குதோ அப்படி நம்ம செய்வோம். ரொம்ப எளிமையான ஒன்று, இடையில் மாற்றங்கள் வந்திருக்கலாம். தேரி ஆஃப் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் முதல்ல எப்படி இருந்தது அந்த கோட்பாடு, தண்ணீர் நிறைந்த இடத்துல தான் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். யோவானுடைய நாட்களிலே இயேசுவின் காலத்துக்கு முன்பாகவே என்று சொன்னேன் தொட்டி கட்டி ஞானஸ்நானம் கொடுக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. அந்த தொட்டியினுடைய படத்தையும் நான் உங்களுக்கு காட்டினேன். அது இயேசு கிறிஸ்து நாட்களுக்கு முன்பாகவே அந்த பழக்கம் இருந்திருக்கிறது, தொட்டி கட்டி கொடுப்பது. இரண்டாவது, இயேசுவினுடைய ஞானஸ்நானத்தை பார்க்கிறோம், அவர் தண்ணீரிலே இறங்கினார் என்றிருக்கிறது. அவர் தண்ணீரிலிருந்து கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் தலையின் மேல் இறங்கினார் என்றிருக்கிறது. யோவான் அவர் தலையிலே தண்ணீரை ஊற்றினார் என்றோ இல்லாவிட்டால் தண்ணீரை தெளித்தார் என்றோ இல்லை, பிரியமான இறங்கினார், ஏறினார், முழுக்கினார். 3 சொற்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு தண்ணீரில் இறங்கினார், யோவான் அவரை முழுக்கினார், இயேசு கரை ஏறினார். 3வது பெரியமல்ல அப்போஸ்தலருடைய காலம். அப்போஸ்தலருடைய காலத்தில் அந்த எத்தியோப்பிய அமைச்சர், இந்த எத்தியோப்பியன் அத்தாரிட்டி இல்லாவிட்ட எத்தியோப்பிய மந்திரி, அவருடைய ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கிறோம். அவரை பற்றி வேதாகமத்தில் ஒரு குறிப்பை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 27 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 8:27 அந்தபடி அவன் எழுந்து போனான். பிலிப்பு எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தேகே என்பவளுக்கு மந்திரியும் கந்தேகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன், ஒரு பெரிய ஹை ஆஃபீஸர். பிரியமானவர்களே, வாசிக்கிறோம், எ மேன் ஆஃப் எத்தியோப்பியா, an eunuch of great authority under Candace, queen of the Ethiopians, who had the charge of all her treasure. ஒரு பெரிய அமைச்சர். அவருக்கு பிலிப்பு இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அதான் முதல் என்கவுண்டர். அவர் அப்போ தான் ஒரு கிறிஸ்டியனை பார்க்குறாரு, ஒரு கிறிஸ்டியன் டிசைப்பிளை பார்க்குறாரு, இயேசுவை பற்றி சொல்கிறாரு. அப்போ இயேசுவை பற்றி சொல்லும்போதே ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லியிருக்கார். இப்போ இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவர் பேப்டிசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இன்றைக்கெல்லாம் இருக்கிற எவாஞ்சலிஸ்ட் வந்து பேப்டிசம் சொல்லவே பயப்படுறாங்க. யார்கிட்ட பேப்டிஸ்ட்டை பற்றி இவர் சொல்லியிருக்கிறாரு? காந்தேக மந்திரிகிட்ட சொல்கிறாரு, ஒரு எத்தியோப்பியன். அவன் யூதன் கூட இல்லை. அப்போ இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பேப்டிசத்தை சொல்லாமல், பழைய வாழ்க்கைக்கு முழுக்க போட்டு நீ ஒரு புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதை சொல்லாமல் இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. பின்னால் நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். அப்போ அவங்க 2 பேரும் சொல்லிட்டு வர ரதத்தில் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு தண்ணீர் நிறைந்த ஒரு இடம், ஒரு நேச்சுரல் சோர்ஸ், ஒரு நதியோ ஒரு ஏரியோ வருகிறது. அதை பார்த்த உடனே அந்த அமைச்சர் சொல்லுகிறான், இங்கே தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை இருக்கிறதா? தண்ணி இல்லை என்பது தானே ஒரு தடையாக இருக்கணும். ரதத்தில் கொஞ்சம் செம்பில் தண்ணி இருக்காதா? அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற ரதத்தில் போகிறார், ஒரு செம்பு தண்ணீர் கூட இல்லாமல் போயிருப்பார். அப்போ பிலிப்புக்கும் தெரிகிறது. அன்றைக்கு தான் நற்செய்தியை முதல் நாள் கேட்டிருக்கிற காந்தேக மந்திரிக்கும் தெரிகிறது. இன்றைக்குள்ள நற்செய்தி பணியாளர்களுக்கும் தெரியவில்லை, நற்செய்தியை கேட்பவர்களுக்கும் தெரியவில்லை ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்க வேண்டும் என்று. ரொம்ப துக்ககரமான ஒன்று. பிலிப்பும் சொல்லியிருக்கிறார், அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற காந்தேக மந்திரி சொல்லுகிறான் இந்த தண்ணி இருக்க தடையன்னு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிலிப்பும் அந்த எத்தியோப்பியனும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனை முழுக்கினான். 2 பேரும் தண்ணீர்லேருந்து கரை ஏறினார்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் இந்த சடங்கு நீர் நிறைந்த ஒரு இடத்துல திருமுழுக்கு கொடுக்கிற ஒருவர் திருமுழுக்கு எடுக்கிறவரை முழுக்கி எடுக்கிற ஒரு பேட்டர்ன். இன்றைக்கு கூட சில மதங்களில் புனித நீராடுறவங்க அவங்களே மூழ்கி எழும்பிக்குவாங்க. ஆனால் நம்முடைய வேதத்தில் பார்க்குறோம், ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் ஞானஸ்நானம் எடுக்க இயேசு வந்தார். அவரும் தண்ணீரில் இறங்கினார். ஞானஸ்நானம் கொடுக்கிறவன் முழுக்கினான். அவர்கள் தண்ணீர்லேருந்து கரை ஏறினார்கள். பிரியமன் 2 பேரும் இறங்கினார்கள், 2 பேரும் ஏறினார்கள் என்று இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சரி, புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி யார் ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஒரு 5 குறிப்புகள் சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க. இதுதான் வேதாகம சட்டம். இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். பிலீவ் and be baptized, you shall be saved. Believe and be பேப்டைஸ்ட் அப்படின்னு இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, அது குழந்தையா பெரியவர்களா என்றல்ல, விசுவாசிக்கிறவர்களா? அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க விசுவாசிக்கிறார்களா? அந்த பிலீவ் அண்ட் பி பேப்டைஸ்ட், அந்த அண்ட் என்று சொல்லுகிற கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் என்றால் 2 பொருட்செயல்களை, 2 சொற்களை, 2 வாக்கியங்களை இணைக்கிற ஒரு சொல். அண்ட் ஆர் பிகாஸ் இதெல்லாம் கன்ஜங்ஷன் என்று சொல்வாங்க. ரெண்டு பேரை ஜங்ஷன் சந்திப்பு, இரண்டு காரியங்களை சேர்ப்பது. இந்த கன்ஜங்ஷனில் நான் இலக்கணம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இலக்கணம் ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறவன். கார்டினல் கன்ஜங்ஷன் ஆர்டினல் கன்ஜங்ஷன் என்று உண்டு கிரேக்கத்தில், ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே ஆண்டு தான். அது என்னங்க கார்டினல் கன்ஜங்ஷன் ஆர்டினல் கன்ஜங்ஷன் என்று சொன்னால், கார்டினல் என்று சொன்னால் ஒரு எண், அதில் ஒன்றும் ஆர்டர் கிடையாது. இது முதல்ல செய்யணும், இது ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிற ஆர்டரில். இப்போ நீங்கள் இங்கே வெளியே போகும்போது வீட்டில் உதவி செய்கிற அந்த பணிப்பெண் இடத்துல சொல்லுகிறீங்க, ஏமா வீடெல்லாம் பெருக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சி வச்சிருமா, வீடெல்லாம் பெருக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சி வச்சிருமா. இந்த ரெண்டு செயலும் நினைப்பதற்கு அண்ட் என்ற கன்ஜங்ஷனை பயன்படுத்துகிறீங்க. என்ன சொல்கிறீங்க? வாஷ் த க்ளோத்ஸ் அண்ட் க்ளீன் த ஹவுஸ். வாஷ் த க்ளோத்ஸ் அண்ட் க்ளீன் த ஹவுஸ். ஒருவேளை நம்முடைய மகளாக இருக்கலாம், பணிப்பெண்ணாக இருக்கலாம். பிரியமானவர்களே, அவங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு துணியை துவைக்கலாம், துணியை துவைச்சிட்டு வீட்டை சுத்தம் பண்ணலாம். இது கார்டினல் கன்ஜங்ஷன். எதை எப்போ வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அங்கே ஆர்டர் முக்கியம் இல்லை. ஆனால் சில வேலைகளில் ஆர்டர் முக்கியம். புட்டான் த, அம்மா பெறப்படும்போது பையனை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை அப்பா சொல்கிறார், சீக்கிரமாக புட்டான் த சாக்ஸ் அண்ட் த ஷூஸ். புட்டான் த சாக்ஸ் அண்ட் த ஷூஸ். சாக்ஸ் போட்டு ஷூஸ் போட்டு சீக்கிரம் பெறப்படுறா அப்படிங்கிறார். அங்கே அந்த ஆண்ட் என்று சொல்லுவது அந்த ஆர்டரை நிச்சயப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. முதல்ல சாக்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஷூ போடணும். அந்த பிள்ளை கொஞ்சம் மிஞ்சி அறிவுஜீவி. ஏன் டெய்லி நான் சாக்ஸ் போட்டு தான் ஷூஸ் போடணுமா, நான் ஷூஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சாக்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளையை பற்றி என்ன நினைப்போமோ அதே மாதிரி தான் விசுவாசம் உள்ளவர்களாக தான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா. முதல்ல ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், அப்புறம் விசுவாசத்தையான பிறகு ஒரு கான்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற அறிவுஜீவிகள். அங்கே தெளிவாக கிரேக்கத்தில் ஆர்டினல் கன்ஜங்ஷன், வேண்டுமானால் அந்த சொல்லை குறித்து கொள்ளுங்கள், ஆங்கிலத்தில் ஆர்டினல் கன்ஜங்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசம் உள்ளவனாகி பிறகுதான் நீ திருமுழுக்கு எடுக்க வேண்டும். நீ திருமுழுக்கு எடுத்து விட்டு விசுவாசியாக முடியாது. அது குழந்தையா பெரியவங்களா என்றால முதல்ல அவங்க விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும், அதற்கு பிறகுதான் திருமுழுக்கு. நீ சாக்ஸ் போட்டுட்டு தான் ஷூஸ் போடணுமே ஒழிய ஷூஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சாக்ஸ் போட முடியாது, ஆர்டரை மாற்ற முடியாது. அப்போ ஹூ ஷுட் பி பேப்டைஸ்ட்? ஒன் ஹூ பிலீவ்ஸ். விசுவாசிக்கிறவனுக்கு தான் நாம் திருமுழுக்கு கொடுக்க முடியும். ரெண்டாவது வேதத்தில் வாசிக்கிறோம், யாருக்கு திருமுழுக்கு கொடுக்குறோம்? ஒன் ஹூ ரிசீவ்ஸ் த வேர்ட் கிளாட்லி. அவனுக்கு எப்படி விசுவாசம் வந்தது? அவன் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அவர்கள் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டபடியால், பேதுரு பிரசங்கித்ததை அவள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சிறைச்சாலை அதிபதி அந்த ராத்திரியிலே பவுல் பேசினதை சந்தோஷமாக வீட்டாரோடு ஏற்றுக்கொண்டான். பிரியமான, இது கட்டாயத்தினாலே அல்ல, இது கட்டாய ஒரு மதமாற்றம் அல்ல. என்றைக்கு கர்த்தருடைய உபதேசங்களை அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நாம் திருமுழுக்கு கொடுக்கிறோம். யாருக்கு திருமுழுக்கு கொடுக்குறோம்? பிரியமானே, இந்த சடங்கு இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது. யாருக்கு திருமுழுக்கு கொடுக்குறோம்? அவருடைய ஸ்டூடெண்ட்டாக, அவருடைய சீடனாக இணைகிறவனுக்கு, அவர்களை சீடராக்கி அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்க. திருமுழுக்கு பெற்ற பிறகு அவர்கள் சீடராவதில்லை. அப்போ சீடராக்கின்னு சொன்னால் ஒரு பேதுருவை போல், யோவானை போல், பவுலை போல் நான் தேறினவன் ஆகி எடுக்க வேண்டுமா என்றல்ல. ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளையை சேர்க்கிறோம், சேர்த்தோடனே அந்த பிள்ளை 12th பாஸ் ஆகிடுச்சு என்றல்ல. எல்கேஜி, யூகேஜி, ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2 ஒவ்வொரு வகுப்பாக படித்து தேறி வருகிறது. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பொது தேர்வு, அந்த பிள்ளை தேறுகிறது. அந்த பிள்ளை அந்த வகுப்பில் தேர்வதற்கு ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர வேண்டும். அந்த பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது போல இயேசு கிறிஸ்துவினுடைய பாடசாலையிலே அவருடைய சீடனாக அவருடைய மாணாக்கனாக பிரியமானவர்களை இணைவதுதான் இணைந்தவர்களுக்குத்தான் திருமுழுக்கு. நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன், இயேசுடைய டீச்சிங்ஸை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இயேசுடைய ஸ்டூடெண்ட் ஆகிறேன் அப்படின்னு அவனை இனிஷியேட் பண்ணுறது தான் பேப்டிசம். அதனால தான் அவர் சொன்னார், அவர்களை சீடராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்தவைகளெல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள், டீச் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சீடராக இருக்கிறாங்க, சீடனான அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டியதாக இருக்கிறது, அப்போ யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம்? விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் சீடராக வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. நான்காவதுக்கு யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்? பேதுரு சொல்லுகிறார், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். பிரியமானே, இது சரீர பிரகாரமாக மற்றவங்களை விட்டு விலகி வர முடியாது. அப்படியானால் இந்த உலகத்திலே நம்ம இருக்க முடியாது. நம்முடைய குடும்பத்தாரிலே மாறுபட்ட கருத்துள்ளவர்கள் உண்டு, நம் பணித்தளங்களிலே மாறுபட்ட கருத்துள்ளவர்கள் உண்டு, நம்முடைய நண்பர்களிலே மாறுபட்ட கருத்துள்ளவர்கள் உண்டு. அவர்களை விட்டு சரீர பிரகாரமாக விலகி நம்ம எங்கேயும் ஓடி போய்விட முடியாது பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய மன அளவிலே கோட்பாடிலே நமக்கு இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர். அந்த இயேசுவை பின்பற்றுகிற நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ண முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அவருடைய வசனமே சத்தியம். மனித கற்பனைகளை, பாரம்பரியங்களை கற்பனைகளாக மாற்றி அவருக்கு வீணாக நான் ஆராதனை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் அவங்க பாவிகளா கெட்டவங்களா நல்லவங்களா என்றல்ல, உங்களுக்கு இருக்கிற அந்த வெளிப்பாட்டிலிருந்து அவர்கள் மாறுபட்டிருக்கிறார்கள். அந்த மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை விலகி ரட்சித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குத்தான் அன்றைக்கு பேதுருவும் அப்போஸ்தலர்களும் திருமுழுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அதுவும் சரி இதுவும் சரி, அந்த திருமுழுக்கும் சரி இந்த திருமுழுக்கும் சரி, திருமுழுக்கே இல்லாமல் நல்லவங்களாக இருந்தாலும் சரி என்று இருக்க முடியாது. இதுதான் வழி. திஸ் இஸ் த வே வாக்கியர், இதுவே வழி. இதெல்லாம் நடவுங்க. இதை வழியாக ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் மாறுபட்டிருக்கிறார்கள். மாறுபாடான சந்தேகம், அவங்க கெட்டவங்க என்றால், மாரலி தே ஆர் பேட் என்றால், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் மொராலிட்டி. ஒரு சன்மார்க்க ரீதியாக அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றல்ல. எனக்கு இருக்கிற இந்த வெளிச்சத்துக்கு அவர்கள் மாறுபட்டிருக்கிறார். தேவனை இப்போ பார்த்தோம் பிரியமானவர்களே, பரத்துக்கு போகும் பாதை போல், உன்னதத்தை நோக்கும் பாதை. அது எப்படி போகும்? வேதம் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பி என்னை உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நடத்தி அருளும். அப்போ என்ன பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நடத்துவது? எது? சத்தியம், வெளிச்சம். இதில் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்கு. இதான் சத்தியம் என்று எனக்கு தெரியுது. இதுதான் என்னை பரத்துக்கு நேராக நடத்துது. ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்கள் போப் அப்படி சொல்லலை, இல்லை எங்கள் பிஷப் அப்படி சொல்லலை, எங்கள் பாரம்பரியத்தில் அப்படி இல்லை என்று சொல்லுவாங்க. நாம் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். உபதேசத்தின் அடிப்படையில் இயேசுவை பின்பற்றுகிறதுல, அதுக்காக பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க வேண்டாம் என்றல்ல, உறவுகளை கனப்படுத்த வேண்டாம் என்றல்ல, அவர்களிடத்தில் அன்பு காட்டக்கூடாது என்றல்ல, உதவி செய்யக்கூடாது என்றல்ல, அவர்களோட ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்பது தான் இருக்கட்டும் பிரியமானவர்களே. ஐந்தாவது, யார் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? பாவத்துக்கு நான் செத்துட்டேன், பழைய மனுஷன் அடக்கம் பண்ண போகிறேன். அதில் ஒரு 5 காரியங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. நான் உலகத்துக்கு சாக வேண்டும், பாவத்துக்கு சாக வேண்டும், பழைய வழிபாடுகளுக்கு சாக வேண்டும், பாரம்பரியத்துக்கு சாக வேண்டும், இப்படியெல்லாம் இந்த குறிப்புகள் இருக்குது. பிரியமானவர்கள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பழைய பழக்க வழக்கங்கள் அது ஒருவேளை வெறுமனே சில புகைப்பிடிப்பது, மது போதைகளை போதைப் பொருட்களுக்கு மதுபானங்களுக்கு அடிமையாக இருப்பது என்பது மாத்திரமல்ல, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வழிபாடுகள். we should be dead to that. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, சொல்லுவாங்க இது எங்கள் ஊர் வழக்கம், இதுதான் உலக வழக்கம். உலக வழக்கத்துக்கு மறிக்காமல் நம்ம அவங்கள போய் அடக்கம் பண்ண முடியாது. உலக வழக்கத்துக்கு மறிக்காமல், இது எங்கள் இன வழக்கம். ஒருவேளை நம்முடைய கலாச்சாரம் என்பதே முற்றுமாக தவறல்ல, நம்முடைய வேத ஒழுங்குக்கு பின்னாலே பார்ப்போம், சத்தியத்துக்கு அது முரண்படப்பட்டால் அது சரி. குறிப்பாக எனக்கு எப்போதுமே தமிழன் என்பதிலே ஒரு பெருமை உண்டு, இந்தியன் என்பதிலேயும் பெருமை உண்டு. ஏனென்றால் நான் அறிந்த மட்டும் என்னுடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் வேதத்துக்கும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்கும் எந்த மாறுபாடும் இல்லை. குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள், நாம் எல்லாரும் தமிழர்கள் இருந்த சைவ மதம், நமக்கு இந்து மதம் என்ற ஒரு மதம் இருந்ததே இல்லை. அது 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு சொல். அது ஆங்கிலேயர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை தெரியாதவர்கள் வைத்துவிட்டு போன ஒரு சொல். அதுக்கும் நாம் நம்முடைய முன்னோர்கள் பயன்பற்றின சைவ மதத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரியமானவர்களே, நாம் யாரும் இந்துக்களாக இருந்தவர்கள் அல்ல, சைவர்களாக இருந்திருக்கிறோம். சைவர்கள் யார் என்பது இன்னொரு கருத்தரங்களே நாம் கூடுமானால் விரிவுபடுத்துகிறோம். அவர்கள் இந்துக்கள் கிடையாது. அந்த கலாச்சாரத்துக்கும் வேத கலாச்சாரத்துக்கும் எந்த இடத்திலேயும் முரண்பாடு கிடையாது, நான் அறிந்த மட்டும். அதனால் நம்ம மாறுபாடான சந்ததி அப்படின்னா இன்றைக்கு திருமுழுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மாறுபட்டிருப்பாங்க. நான் அடிக்கடியாக ஒன்று சொல்லுவேன், இந்து மதத்திலிருந்து ஆரியத்தையும் கிறிஸ்தவத்திலிருந்து மேற்கத்தியத்தையும் நீக்கிவிட்டால் வேதாகம கிறிஸ்தவத்தை பார்க்க முடியும். இந்து மதத்திலிருந்து ஆரியத்தையும், இன்றைக்குள்ள இந்து மதத்திலிருந்து ஆரியத்தையும் கிறிஸ்தவத்திலிருந்து மேற்கத்தியத்தையும் நீக்கிவிட்டால் வேதாகம கிறிஸ்தவத்தை பார்க்க முடியும் என்பேன். அப்போ யார் திருமுழுக்கு எடுக்க வேண்டும்? விசுவாசிக்கிறவர்கள், பிரியமலை வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சீடர்களாக, அவருடைய மாணவர்களாக மாற தீர்மானிக்கிறவர்கள், மாறுகிறவர்கள். அவர்கள் கிடைத்திருக்கிற வெளிச்சம் சத்தியத்திலிருந்து மாறுபட்டிருக்கிற மத்தியிலிருந்து ஐக்கியத்திலே விலகி இருப்பது. அன்பு பாராட்டுவதில் விலகி விடாதீங்க, நட்பு பாராட்டுவதில் விலகி விடாதீங்க, ஐக்கியம் வைக்காதீங்க. பிரியமுள்ள 5வது, பழைய மனுஷனை, பழைய பழக்க வழக்கங்களை, பாரம்பரியத்தை அடக்கம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறவர்கள், அதற்கு செத்துப்போனவர், இவர்களுக்குத்தான் நாம் திருமுழுக்கு கொடுக்கிறோம். சரி, நம்ம இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு பாடங்களை படித்து எவ்வளவு தேறின பிறகு திருமுழுக்கு எடுக்க வேண்டும்? ஒரு கேள்வி வருது. எவ்வளவு காலம் கழித்து, இல்லாவிட்டால் எப்பொழுது திருமுழுக்கு எடுக்க வேண்டும்? அதுக்கு ஒரு 5 குறிப்பு இதெல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினேன். பிரியமானவர்களை, வேதத்தில் பார்க்கிறோம், பெந்தைகோஸ்தே நாளிலே அன்றைய தினமே 3000 பேர் திருமுழுக்கு எடுத்தார். ஒரே நாள், அன்றைய தினமே. 3 வாரம் சர்ச்சுக்கு வா, நீ சர்ச்சுக்கு வந்து நல்லா தேர்ன பிறகு உனக்கு முழுக்கு கொடுக்குறேன் என்றல்ல. இந்த வசனத்தை சந்தோஷமாய் கேட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டாங்க, என்ன செய்யணும் என்று ஓடி வந்தவர்கள், அன்றைய தினமே பிரியமானவர்களே அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். காந்தேகிய மந்திரியை பற்றி பார்த்தோம். 2வது, போகிற வழியில்தானே, ஊருக்கு போயில்லை, போகிற வழியில் தானே. அன்றைக்கு தான் அவன் சத்தியத்தை கேட்கிறான், கேட்ட அன்றைக்கே போகிற வழியில் தானே திருமுழுக்கு பெற்றான். 3வது, சிறைச்சாலை அதிபதியை பற்றி பார்க்கிறோம். அந்த ராத்திரியிலேயே விடியும் மட்டும் கூட காத்திருக்கவில்லை, இயேசு விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறான். அந்த வசனத்தை சந்தோஷமாக அவன் ஏற்றுக்கொண்டான் குடும்பத்தாரோடு கூட. அந்த ராத்திரியிலேயே குடும்பத்தாரோடு கூட அவன் திருமுழுக்கு எடுக்கிறான். அந்த ராத்திரியிலேயே குடும்பத்தாரோடு கூட திருமுழுக்கு எடுக்கிறான். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு அருமையான ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. ஒரு நாள் நம்முடைய சபையில் இருந்த ஒரு ஐயா, அவருடைய உறவினரை, அவங்களும் ஒரு பெரிய அதிகாரி, இவரும் வங்கியில் ஒரு சீனியர் மேனேஜர், தன்னுடைய உறவினரை வீட்டுக்கு என்னை கூட்டி கொண்டு போனார். அவங்களாம் சிஎஸ்ஐ பின்னணி. பேப்டிஸ்ட்டை பற்றி பேசுங்க என்று சொன்னார். நீண்ட நேரம் பேசினேன். அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். தர்க்கம் பண்ணவே இல்லை. எல்லாம் நான் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசி முடித்த பிறகு நாங்கள்லாம் முதல்ல பேப்டிசம் எடுத்துட்டோம் பிரதர்னார். ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி, நான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஏதோ வளர்ன மாதிரி இருந்துச்சு அவருக்கு. ஒருவேளை அவர் தர்க்கம் பண்ணியிருந்தால் கூட எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கேன். இல்லை பாதியிலே எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா நிறுத்துன்னு சொன்னால் கூட நான் நிறுத்தியிருக்கலாம். முக்கால் மணி நேரம் பேசி முடித்தப்பறம் எனக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எடுத்துட்டோம்னார். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சில நாட்கள் நம்ம ஏசியில் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார். ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ உடனே பேப்டிசம் வேணும். ராத்திரி ஒரு 7:30-8 மணி இருக்கும். உடனே பேப்டிசம் வேணும்னார். நீங்கள் இப்போ திடீர்னு பேப்டிசம் எப்படி? நீங்கள் தானே சொன்னீங்க அந்த ராத்திரியில் பேப்டிசம் எடுத்தானே, எனக்கு இப்போ வேணும். ஏங்க பாஸ்டர்கிட்ட கேட்கணும், நான் செத்து போயிட்டால் நீங்கள் தான் பொறுப்பு, என் பேப்டிஸ்ட்டை நீங்கள் தான் தடை பண்ணிருங்க. என்னங்க பண்ண பாஸ்டர் சொன்னால் தான் கொடுக்கணும் இருக்கா? காந்திக மந்திரிட்ட பவுல் தான் வந்து சொன்னானா கேட்காரு, படித்தவர். நான் போய் பவுல்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தான் இந்த பேப்டிஸ்ட்டை பற்றி சொன்னீங்க, இப்போ பேப்டிசம் தண்ணி வேணுமுங்க, எங்கள் வீட்டில் தொட்டி இருக்குது, தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்திருக்கேன். சரி, நான் ஒரு வீட்டுக்கு போனேன். வேப்பேரியில் தான் ஒரு வீடு. தொட்டினா தண்ணி பிடிக்கிற தொட்டி, இந்த டேபிள் சைஸ் இருக்கும் அந்த தொட்டி, இதில் இறங்கணும். இறங்கிறதுக்கு படியெல்லாம் கிடையாது. நல்ல வேடிக்கை, பல வேடிக்கையான ஞானஸ்நானம் கொடுத்துருக்கு. அதில் இது ஒன்று. ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் போட்டு ஏறி தொட்டிக்குள்ளே குதிச்சிட்டேன். அந்த ஸ்டூலில் அவர் ஏறிட்டார். அவருக்கு குதிக்க முடியலை. ஸோ உள்ளே இந்த ஸ்டூலை வைக்கலாம்னா ஸ்டூலு மிதக்குது. அப்போ ஸ்டூலை உள்ளே வச்சு காலால் மிதிச்சுக்கிட்டேன். அவரை இறக்கிட்டு இதில் அவர் ஸ்டூலு, நான் எங்கே நிற்க, ஸ்டூல் எடுத்து வெளியே கொடுத்தாச்சு. இதில் முக்கினா மண்டை இடிச்சிடும். எப்படி அப்படியே ஒரு அமுக்கு. பிரியமா, அந்த ராத்திரியிலே அந்த சத்தியம் கிடைச்ச உடனே அப்போ நம்ம நீ ஒரு 3 மாதம் வா, ஒரு வருஷம் வந்து போ அப்படின்னு வேதத்தில் இல்லை. அன்றைய தினமே போகிற வழியிலேயே அந்த ராத்திரியிலேயே பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், உடனே எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். உடனே எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். அதான் கொர்நேலி வீட்டார்லையும் பார்க்குறோம். உடனே அவர்களுக்கு பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தான். உடனே, இமீடியட்லி. இமீடியட்லி பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எபேசிலிருந்து சீடர்களை பற்றி சொல்லியிருக்கோம். பவுல் அவங்க ஏற்கனவே சீடர்கள், ஆனால் பூர்ண சுவிசேஷம் அவங்களுக்கு தெரியலை. பவுல் போய் அவங்களுக்கு பூர்ண சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அங்கே பவுலால் சொல்லப்பட்டவைகளை கேட்டபோது அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று இருக்கும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கேட்டபோது, அப்போ அதில் டிலே கிடையாது. அதில் டிலே கிடையாது. இன்னொரு நிகழ்வையும் நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டாக. நான் ரட்சிக்கப்பட்ட புதிது திருநெல்வேலியில் இருக்கிறேன். ஆவடியில் பாஸ்டர் ஃப்ராங்க் அப்படின்னு உடுப்பிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுறார். அப்போ ஆவடி சபைக்கு பாஸ்டர் தாமஸ் ராஜையா வருவதற்கு முன்பாக ஜெரும் தியாகராஜ் என்பவர் பாஸ்டராக இருக்கார். அந்த சபையை நடத்துகிறார். அவர் ஒரு பிலீவர், ரயில்வேயில் வேலை பார்த்துட்டு அந்த சபையை நடத்துகிறார். அப்போ ஃப்ராங்க் அப்படின்னு ஒரு ஐயா வந்து பேசுகிறார். ஃப்ராங்க்ங்கிற ஐயா நம்ம சபைக்கு வந்திருக்கிறார். இப்போ ஒரு மிக வயதானவர் கர்த்தருக்குள்ளே தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார் முன்பே. பிரியமானவர்களே, அந்த ஃப்ராங்க் ஐயா பேசிட்டு பேப்டிஸ்டுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு. என்னுடைய ஒரு நெருங்கிய உறவினர், அவர் ஒரு மேல்நிலை பள்ளியினுடைய பேராசிரியர், அங்கே உள்ள சிஎஸ்எஸ் சபையினுடைய செக்ரட்டரி, மிக குறைவான நிலையிலிருந்து உயர்ந்த குடும்பம், சொந்த வீடு அங்கே இருக்குது. பிரியமல்ல, அவரும் முன்னால் வர்றார். எனக்கு அவரை பார்த்தா எனக்கு மாமா, மாமா பேப்டிஸ்டுக்கு வர்றாரா, ஒரே சந்தோஷம். முடிஞ்ச உடனே ஓடினேன், மாமா மாமா நீங்கள் நாளைக்கு பேப்டிஸ்டம் எடுக்கிறீங்களா? ராபர்ட் நான் எடுக்கணும் ராபர்ட்டு. அப்போ என்ன எனக்கு 21 வயசு இருக்கும். நான் எடுக்கணும் ராபர்ட்டு, நிறையா பொறுப்புலாம் இருக்குது. அவர் ஹெட் மாஸ்டர், நான் 22 வயசு பையன், எனக்கு சர்ச்சிலலாம் நிறைய பொறுப்பு இருக்குது. உங்கள் அத்தையெல்லாம் நான் ரெடி பண்ணணும், எல்லாமே நாங்கள் குடும்பமாக எடுக்கணும்னாரு. மாமா மாமா நாளைக்கு எடுத்துருங்க மாமா, கெஞ்சுறேன். நான் எடுக்கேன் ராபர்ட்டு, நான் எடுக்கேன். அவருக்குன்னு ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்சம் வேதனைப்பட்டேன். அப்படி காலங்கள் ஓடிட்டு ஒரு சில ஆண்டுகள் கழித்து நான் இப்போ எஸ்பிஓயில் மேத்ஸ் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்கேன். திடீர்னு ஸ்கூலுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போல்லாம் அந்த மொபைல்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு ஃபோன் வருது. என்னன்னு சொன்னால், எங்கள் மாமா இறந்து போனார். எப்படி இறந்து போனார் என்று சொன்னால், சொந்த வீடு, வீட்டில் நல்ல ஒரு பெரிய ஒரு கிணறு, அந்த கிணறுல அந்த மோட்டாரை ரிப்பேர் பண்ணணும். அப்போ கிணற்றுக்குள்ளேருந்து அந்த பைப்பை வெளியே எடுக்கணும். இவர் கிணற்றுக்குள்ளாக இறங்கி நின்று அந்த பைப்பை வெளியே எடுக்கிறாரு. அந்த பிளம்பர் வெளியே நிற்கிறான். அந்த பைப்பை வெளியே எடுக்கும்போது உங்களை சிலருக்கு தெரியும், ஆவடியில் இந்த பவர் லைன் மேலே போகும், ஹை வோல்ட் பவர் லைன். இந்த பைப்பை மேலே தூக்கும்போது இவர் தண்ணிக்குள்ளே நிற்கிறாரு. அது மேலே டச் ஆகி எலக்ட்ரிக்யூட் ஆகிடுச்சு, மின்சாரம் தாக்கிட்டு. அந்த வேகத்தில் அந்த கிணத்துக்குள்ளே இருந்த ஒரு பொந்துக்குள்ளே கொண்டு அவர் சரீரத்தை சொருவிச்சு. அப்புறம் அந்த சரீரத்தை அதுக்கு பொந்துலேருந்து தான் பிடுங்கி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே வேறு யாருமே கிடையாது, அந்த பிளம்பரும் இவரும் மட்டும்தான். அதனால் பிளம்பர் என்ன இன்சிஸ்ட் பண்ணிட்டான், கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும், ஏன்னா எனக்கு வேறு சாட்சி இல்லை, கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும்னா அன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு காரில், ஒரு அம்பாசிடர் கார் டிக்கில் அவர் பாடியை சுருட்டி பின்னால் போட்டு, ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது, காதறி அழுதுட்டார். கிடைத்த வாய்ப்பை தவற விட்டுட்டார். வாழ்க்கையில் முடிவு எப்போ வேண்டுமானாலும் வரும். சாரானூர் ஜமியார் சபையில் ஒரு வாலிப பையன் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸில் ஏறுறாரு, உள்ளே போகலை, படிக்கட்டில் இருக்கிறாரு. எதிர வந்த ஒரு பஸ் அடிச்சிடுச்சு, ஸ்பாட்டில் இறந்து போனார். எப்போது ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பும்போது. மரணம் எப்போ வேண்டுமானாலும் வரும். ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்கு நான் உடனே கீழ்ப்படிந்தேனா, அப்படி அவர்களை நடத்தினோமா, ஒருவேளை அவர்கள் தீர்மானம் எடுத்து ஒருவேளை சூழ்நிலை அமையாமல் இருக்கலாம், தண்ணீர் நிறைந்த ஒரு இடம் வராமல் இருக்கலாம். பிரியமானவர்கள், வாய்ப்பு இருந்தும் நழுவ விடக்கூடாது. அன்றைய தினமே போகிற வழியிலேயே, அந்த ராத்திரியிலேயே, உடனே, கேட்டபோது என்றெல்லாம் சொற்கள் இருக்கிறது. சரி பிரியமலை, சீக்கிரமாக நான் கடந்து போகிறேன். வாட் ஹேப்பன்ஸ் அட் த பேப்டிசம்? ஞானஸ்நானம்னு சொல்கிறோமே, ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது? ஒரு நாத்தியன் சொன்னால், ஒரு பன்னிக்குட்டி எடுத்து தண்ணியில் முக்கி எடுத்தால் நாய்க்குட்டி வருமா அப்படின்னு கேட்டான். ஒரு பன்னிக்குட்டியை தண்ணியில் முக்கி எடுத்தால் நாய்க்குட்டி வருமா? ஒரு பாவியை தண்ணியில் முக்கி எடுத்தால் பிரியமானவர்களே ஒரு பரிசுத்தவான் வர முடியுமா? அப்போ இந்த தண்ணியில் எந்த புனித தன்மையும் கிடையாது, இது புனித நீர் அல்ல. அப்போ பேப்டிசம் எடுக்கும்போது என்ன நடக்குது? அதைத்தான் ஆங்கிலத்தில் சாக்ரமெண்ட், சாக்கிரமந்து என்று சொல்வார்கள். கத்தோலிக்க உபதேசத்தில் 7 சாக்கிரம் என்று சொல்வார்கள். நாம் பொதுவாக 3 சாக்கிரம் என்று பின்பற்றுகிறோம். சாக்கிரமந்து என்று சொன்னால் வெளிப்பிரகாரமாக சரீர பிரகாரமாக நாம் செய்கிற ஒரு செய்கைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பொருள் இருக்கிறது. What we do physically, it has got a spiritual implication. ஒரு சாக்ரமெண்ட் என்ன? நம்ம தண்ணியில் மூழ்கி எழும்பும்போது ஒரு சரீர பிரகாரமான ஒரு கிரியை, அது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. இன்னொரு சாக்ரமெண்ட், ஒரு ஆண் ஒரு பெண் கோயிலுக்குள்ளே வர்றாங்க. அப்போ அவங்க அப்பாவோட வர்றா, அங்கே அந்த மதச்சடங்கு ஏதோ நடக்கு, கையை பிடிச்சி கொடுக்காங்க, மோதிரத்தை மாற்றுறாங்க, மாங்கல்யம் கட்டுறாங்க, மாலை மாற்றுறாங்க, ஏதோ ஒரு சடங்கு நடக்குது. அந்த சடங்கு நடந்தோன்னு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே போகிறான். அந்த பிள்ளையை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த அப்பா சந்தோஷப்படுற, ஒரு வேளை போகிறாளேங்கிற ஒரு துக்கம் இருக்குமே வழியே, அதனால் நல்லபடியாக கல்யாணம் நடந்துட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. அந்த ஒரு சடங்கு இந்த வீட்டு பிள்ளையை அந்த வீட்டு பிள்ளையாக மாற்றிவிட்டது. அந்த சடங்கு இந்த வீட்டு பிள்ளையை அந்த வீட்டு பிள்ளையாக மாறிவிட்டது. இங்கே இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் ஒரு நாள் நடந்திருக்கிறது, சிலருக்கு நடக்க போகிறது, அவ்வளோதானே. ஆனால் எது மாற்றுகிறது? வெறும் மனம் அல்ல, அது சடங்கு. அதான் சாக்ரமெண்ட். அது கைப்பிடிச்சி கொடுத்தாலும் சரி, மோதிரம் மாற்றினாலும் சரி, பைபிள் மாற்றினாலும் சரி, இன்றைக்கி இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி வாட்ச் மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒன்று மாற்றுறாங்க, ஒரு சடங்கு. அந்த சடங்கு ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கு. அப்படி 20,000 ஒருவராக இருப்பார்கள் என்றால் பார்த்தா 2 பேராக தான் இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரில் 2 பேரும் ஒன்று, 2 பேரும் ஒன்று. அந்த பிள்ளை பேசும்போது எங்கள் வீட்டில் அப்படின்னு, எங்கள் வீட்டில்ன்னு சொன்னால் அந்த பிள்ளை சொல்கிறது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டை இப்போ மாறிடுச்சு. அதே போல் இன்னொரு சாக்கிரமந்து என்று சொல்லுவது, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு சாக்கிரமந்து அப்படின்னு சொல்கிறது திருவிருந்து. சாதாரண ஒரு அப்பத்துண்டு, ஒருவேளை ஜபத்தோடு அந்த அப்பத்தை ஆயத்தப்படுத்தலாம். கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசம், ஒரு 20 ml 25 ml திராட்சை ரசம். இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்போது, இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்போது பிரியமானவர்களே என்ன நடக்குது? என்ன மாற்றம் வருது? அதை நம்ம சாக்கிரமந்துன்னு சொல்கிறோம். அவருடைய சரீரத்துக்கு சரீரமாக, அவருடைய இரத்தத்துக்கு இரத்தமாக, நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தோடு கூட ஐக்கியமாக, நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தோடு ஐக்கியமாக நாம் மாறுகிறோம். அப்போ அந்த ஃபிசிக்கல் ஆக்ட், டேக்கிங் தட் பிரெட், டேக்கிங் தட் ஒயின், அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுவது நம்மை தேவனோடு கூட, இயேசுவோடு கூட நம்மை ஐக்கியமாக்குகிறது. அதே போல் பிரியமானவர்கள், இந்த தண்ணியில் மூழ்கி எழும்பும்போது சாதாரண ஒரு பன்றிக்குட்டி நாய்க்குட்டியாக மாறிவிடாது. அதனால தான் திருமுழுக்கு எடுக்க வருகளை பார்த்து பிரியமானவர்களே யோவான் ஸ்நானகன் சொல்லுவான், வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள என்றால் ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகத்துக்கு போய்விடலாம், ஞானஸ்நானம் எடுத்தால் நரகத்துக்கு தப்பிக்கொள்ளலாம், ஞானஸ்நானம் எடுத்தால் இறை கோபத்துக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு வகை காட்டினவர் யாரா? எந்த முட்டாள்தான் உங்களுக்கு சொன்னான்? இந்த தண்ணியில் மூழ்கி எழும்புறதுனால நீ ஒன்றும் பரலோகம் போய் சேர்ந்துட மாட்டேன். இந்த தண்ணியில் மூழ்கி எழும்புறதுனால தேவனுடைய கோபாக்கினைக்கு நீ தப்பிக்கொள்ள மாட்டாய். இந்த தண்ணியில் மூழ்கி எழும்பிட்டால் நீ பரலோகம் போய் சேர்ந்துடலாம். ஏனென்றால் அது யூத சடங்கில் இருக்கிறது. 7 முறை மூழ்க வேண்டும், 7 முறை மூழ்கினால் நமக்கு விமோசனம் கிடைக்கும் என்றெல்லாம் யோவானுடைய நாட்களிலே யூத சடங்கில் இருக்கிறது. ஏன்டா ஞானஸ்நானம் எடுக்க வர்றீங்களாடா, தண்ணியில் மூழ்கி எழும்புனா நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு எந்த முட்டாள்தான் சொன்னால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பிரியமானே, மனம் திரும்பினவர்களுக்குத்தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறோமே ஒழிய ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் மதம் மாறுவதில்லை. பிரியமானவர்களை, ஞானஸ்நானம் எடுப்பதினாலே யாரும் மனம் திரும்புவதில்லை. ஞானஸ்நானம் எடுப்பதினாலே பண்டிக்குட்டி நாய்க்குட்டியாக மாறுவதில்லை. ஞானஸ்நானம் எடுப்பது நாம் பரத்துக்கு போகிற பாதையும் இல்லை. அப்படியானால் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்கிறது? ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன மாற்றம் வருகிறது? ஞானஸ்நானம் என்றால் வேதாகமத்தின் அடிப்படையில் அதனுடைய வேதாகம பார்வை என்ன என்று பார்த்தோம். எப்படி எடுக்க வேண்டும், யார் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். ஞானஸ்நானம் என்ற பெயரினுடைய பொருள் என்ன என்று பார்த்தோம். மிக முக்கியமான ஒன்று, அந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்கிறது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் தொடருகிறேன். வேளையில் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு ஆவியான நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பிரியமான, ஒரு குறிப்பை மனசில் ஏந்திட்டு போங்க. சுவிசேஷம் சொல்லும்போது ஞானஸ்நானம் சொல்லாமல் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. சுவிசேஷத்தை கீழ்ப்படியும் போது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காம சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாதுங்க. அது பேதுருவாக இருக்கட்டும், பிலிப்பாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் நற்செய்தி சொல்லும்போது ஞானஸ்நானத்தை சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. யாரையும் குற்றப்படுத்த முடியாது. இல்லை, வேதத்தில் ஞானஸ்தானத்தை பிரித்து வைத்துவிட்டு ஒரு நற்செய்தி சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியலை. நீங்களும் மற்றவர்களுக்கு தைரியமாக இயேசுவை பற்றி சொல்லுங்கள். ஞானஸ்தானத்துக்கு அவர்களை நடத்துங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்னும் இவைகளை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை பெருக பண்ணுவார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.